ஹாய் வணக்கம், திஸ் இஸ் டாக்டர் சரவணகுமார் ஃப்ரம் தன்வந்திரி வைத்தியசாலா தேனி. ஆதன் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கங்கள். இந்த கொரோனா வைரஸ்க்கு ஒரு ஹோமியோபதி தடுப்பு மருந்து ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து அதை கிட்டத்தட்ட ஜனவரி மாதமே அறிவிச்சிருந்தாங்க. ஆர்சனிக்கம் ஆல்பம் அப்படிங்கிற ஒரு மருந்து, ஆர்சனிக் ஆல்பம் 30 பவரில் மருந்து சாப்பிடுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதையே கேரளா கவர்மெண்ட் வந்து ஒருங்கிணைந்த சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தினாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட அதே மருந்தை கடந்த ஏப்ரல் 22 அப்புறம் வந்து அவங்க அறிவித்து இந்த மருந்தை வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் தடுப்பு மருந்தாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போது ஒரு மருந்தை வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப புது வைரஸ், அதை பற்றின அதிகமான ஆராய்ச்சிகள் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மருந்தை எந்த அடிப்படையில் வந்து அரசாங்கம் வந்து பரிந்துரைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த கேள்வி வந்து நம்ம எல்லா மனசுலையுமே இருக்கோம். அதுக்கான பதில் என்ன, எதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்டடி பண்ணோம். அப்படின்னா ஒரு ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஹானிமன் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அவர் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அவர் வந்து ஒரு எம்டி முடித்த ஒரு மருத்துவர், மொழி மாற்றம் செய்யக்கூடிய வல்லுநர். அப்போ வந்து அவர் ஒரு மொழி மாற்றம் செய்யும்போது ஒரு குறிப்பு மருத்துவ குறிப்பு ஒன்று படிக்கிறார். அதில் வந்து மலேரியா வந்து அப்போ கட்டுப்படுத்த முடியாத ஒரு நோய், மலேரியனால 1000 லட்சக்கணக்கான பேர் செத்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் உலகம் ஃபுல்லாக. இன்றைக்கும் கூட உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்கிற ஒரு மிக கொடுமையான ஒரு பரவல் கொண்ட நோய் அது. அப்போ வந்து அந்த நோய்க்கு வந்து ரொம்ப முன்னாடி, அதாவது எகிப்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கசப்பு தன்மை கொண்ட சின்கோனா அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து இதை வந்து சரி பண்ணுது, நம்ம மலேரியா வந்து சரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பை வந்து அவர் படிக்கிறார். ஆனால் அந்த குறிப்பில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கசப்பு தன்மையினால மலேரியா வந்து சரி பண்ணுது அப்படின்னு சொல்லி அதில் படிக்கிறார். ஸோ அதை படிச்சு அவருக்கு ஒரு கேள்வி வருது, கசப்புத்தன்மை உள்ள ஒரு மருந்து எப்படி வந்து ஒரு நோயை சரி பண்ணும் அப்படின்னா, கசப்புத்தன்மை இருக்க எல்லாமே வந்து மலேரியா வந்து சரி பண்ணணும் இல்லையா. ஸோ அப்படி கிடையாது, அப்போது இந்த மருந்து மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இதை என்ன பண்ணுறாரு, அவர் அந்த மருந்தை எடுத்து ஒரு டிகாஷன் பண்ணுறாரு, அந்த மருந்தோட பட்டை எடுத்து ஒரு டிகாஷன் பண்ணுறாரு. அந்த மருந்து எது அப்படின்னா சின்கோனா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கொரோனா ப்ரொஃபிலாக்சிஸ்க்கு கூட கவர்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ண ஹைட்ரோக்ளோரோக்கின். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க HCQ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் கூட அந்த மருந்தை பற்றி பேசியிருந்தார். ஸோ அந்த மருந்து தான் அன்றைக்கி மலேரியாவுக்காக 5000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் பயன்படுத்தின ஒரு மருந்தாக அது இருந்தது. அந்த மருந்தை வந்து ஹானிமன் வந்து அவருக்கு எந்த நோயும் கிடையாது, ஆனால் அவர் வந்து அந்த மருந்தை டெய்லி சாப்பிட்றாரு. அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு 40-50 நாள் போனோடனையும் மலேரியா மாதிரி அதே மாதிரியான அறிகுறிகள் அவர் உடம்புல தோன்ற ஆரம்பிக்குது. அதை அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய்ச்சல் வருது, 3வது நாள் 5வது நாள் 7வது நாள் காய்ச்சல் வருது, கை கால் நடுக்கம் வருது, குளிர் வடிக்கிறது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் அவருக்கு வர ஆரம்பிச்சுன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்படி அதே சிம்டம்ஸ் உருவாகுது, இந்த மருந்துகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மருந்தை மலேரியா உள்ளவங்களுக்கு அந்த மாதிரியான குணம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிட்டு அப்போது இந்த மருந்தை வந்து டைல்யூட் பண்ணி கொடுப்போம், அதாவது ரொம்ப 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 கரைச்சி ரொம்ப குறையான அளவில் அந்த மருந்தை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்குறாரு. கொடுத்து பார்த்தா மலேரியா சரியாகும். அப்போ அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, நிறைய மருந்துகளை இந்த அடிப்படையிலேயே அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. முல்லை முள்ளல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டு போய் அளவு கம்மியாக வச்சுக்கிட்டு சில பேருக்கு கொடுத்து பார்க்குறாரு. தாய்த்திரவம் அப்படின்னு தயாரிக்கிறாரு, மருந்தை வந்து டிகாஷன் மாதிரி கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி தாய்த்திரவம் கண்டுபிடிச்சு அதை வந்து கொடுத்து பார்க்குறாரு. அப்போ என்னென்ன அறிகுறிகள் தோன்றுதோ அந்த அறிகுறிகள் தோன்றுன உடனே அந்த அறிகுறிகளை ரெக்கார்ட் பண்ணுறாரு. இதே அறிகுறிகளோட யார் வராங்களோ அவங்களுக்கு அந்த மருந்தை கொடுத்து பார்க்குறாரு. அதே அறிகுறிகளோட யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து அதே அறிகுறி கொண்ட இந்த மருந்து வந்து அந்த நோயை சரி பண்ணுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். இதைத்தான் வந்து அவர் லா ஆஃப் சிமிலிமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரே மாதிரி குணமுடைய மருந்தும் ஒரே மாதிரி குணமுடைய நோயை குணப்படுத்துகிறது அப்படிங்கிறது அவரோட தத்துவம். இதுதான் வந்து ஹோமியோபதியோட அடிப்படைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தத்துவ அடிப்படையில் தான் வந்து அவர் ஹோமியோபதி கண்டுபிடிச்சார். அப்புறம் நிறைய மருந்து கண்டுபிடிச்சார். ஒரு கட்டத்தில் பார்த்தா டைஃபஸ் ஃபீவர் வந்து அப்போது ரொம்ப கொடூரமாக சரி பண்ணவே முடியாத நிலைமையில் இருக்கும்போது மன்னர்களெல்லாம் வந்து அவர் குணப்படுத்துகிறார். இந்த மருந்தை வந்து பெலடோனா அப்படிங்கிற மருந்தை வச்சு அவர் மன்னர்களெலாம் குணப்படுத்துகிறார். ஸோ அப்படி ஒரு ஆச்சரியமான விதத்தில் வளர்ந்துட்டு இருந்த ஹோமியோபதி வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வருது. எப்படி வருதுன்னா, பை ஜேம் தியரி வருது. ஜேம் தியரி அப்படிங்கிற அது வரைக்கும் ஹானிமன் பீரியட்ல வந்து ஜேம் தியரி கிடையாது, மைக்ரோஸ்கோப்லாம் பெருசாக கிடையாது. ஸோ எதனால் கிருமிகள் வருது, எதனால் நோய்கள் வருது, எந்த கிருமிகள் நோய்களை உண்டாக்குது அப்படிங்கிறது பெருசாக அறிவு கிடையாது. அது வந்து ஒரு பக்கமான சயின்ஸில் வந்து அது வளர ஆரம்பிக்கும் போது
நிறைய கிருமிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. கிருமிகளால் எந்த கிருமிகளுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக் போட சரியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது நடக்க ஆரம்பித்த உடனே ஹானியனோட இந்த தத்துவம் வந்து அடிபட்டு போகுது. ஓகே, இது வந்து நம்ப முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அறிகுறிகள் தோன்றுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எந்த அறிவுகள் நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த தத்துவம் வந்து அதிகமான பரவலாக வந்து ஃபேமஸ் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சயின்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு வரும். ஸோ இந்த அடிப்படையில் இந்த ஹோமியோபதி மருந்து வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மருந்துகளை வந்து ஒருத்தர் கொடுத்து பார்க்குறாங்க, என்னென்ன அறிகுறிகள்லாம் அந்த மருந்து காட்டுத்தோம், அந்த மருந்து அந்த அறிகுறிகளை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அறிகுறிகள் உள்ள ஆட்கள் யாரும் வந்தாங்க அப்படின்னா, இது ரெண்டும் சிமிலமாக ஒத்துப்போச்சு அப்படின்னா, அப்போ வந்து இந்த மருந்து கொடுக்குறாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பக்கவளைவு இல்லாமல் அந்த நோய்களை வந்து சரி பண்ணிட்டு இருக்கு ஹோமியோபதி அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். நிறைய ஹோமியோபதி மருத்துவர்கள் கேட்டால் தெரியும், ஹோமியோபதி பயன்படுத்துகிற மக்களை கேட்டாலும் அதுக்கு தருவாங்க. ஒரு சதவீதம் கூட சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ஒரே மருத்துவம் அப்படின்னா அடித்து சொல்லலாம் அது ஹோமியோபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஆர்சனிக் மருந்தம் அப்படிங்கிற மருந்து இன்றைக்கி கொரோனா வந்ததுக்கப்புறம் அது உருவாக்கக்கூடிய அறிகுறிகள் எடுத்துக்கிறாங்க, என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நுரையீரலில் வந்து கன்ஜெஷன், நுரையீரல் அழுத்திக்குது, நிறைய சளி உற்பத்தி ஆகுது, மூச்சு விட முடியல, மூச்சு திணறல், காய்ச்சல், இது மாதிரி அறிகுறிகள்லாம் இன்றைக்கி கொரோனாவோட அறிகுறிகள் எடுத்துருக்கோம். இதை அன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது ஆர்சனிக் மருந்தம் அப்படிங்கிற மருந்து இதே அறிகுறிகளை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அதுதான் அதில் உள்ள ஆச்சரியமான விஷயம். ஸோ இப்போ என்கிட்ட கையில் வந்து ஹோமியோபதியோட மெட்டீரியல் அமெரிக்கா போரிக், டாக்டர் வில்லியம் போரிக் அப்படின்ற ஒரு எழுதின ஒரு மெட்டீரியல் அமெரிக்கா இருக்குது. இந்த மெட்டீரியல் அமெரிக்காவில் வந்து ஆர்சனிக் மருந்தத்தை பற்றி அவங்க ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த குறிப்பில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து த்ரோட், தொண்டையில் வந்து ஸ்வெல்லன், எடிமேட்டஸ், கன்ஸ்ட்ரிக்டட், பேர்னிங், அனேபிள் டு ஸ்வாலோ, டிப்தீரிக் மெம்பரேன் லுக்ஸ் ட்ரை அண்ட் ப்ரிங்கிள். இந்த அறிகுறிகள்லாம் இன்னைக்கு கொரோனாவில் இருக்குது. தொண்டை வீக்கம், காய்ந்து போதல், ஒரு செருமல், ஒரு வரட்டிருமல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முழுங்க முடியாமல் தன்மையெல்லாம் இன்றைக்கி த்ரோட்டில் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரியில் பார்த்தீங்கன்னா, நுரையீரலில் வந்து ஃபியர்ஸ் சஃபகேஷன், மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை, ஏர் பேசேஜ் கன்ஸ்ட்ரிக்டட், ஆஸ்துமா இன் மிட் நைட், நடுராத்திரியில் அதிகமாகிறது, பேர்னிங் இன் த செஸ்ட், நெஞ்சில் இருக்க எரிச்சல், சஃபகேட்டட் கேட்ரா, மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒரு இருமல், சளி, நைட்டில் வந்து காஃப் அதிகமாகுது, படுத்திருந்தால் ஜாஸ்தியாக வருது, எக்ஸ்பெக்டரேஷன் ஸ்டாண்டி ரொம்ப ரொம்ப கம்மியான சளி தான் வெளியேறும், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அன்றைக்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி கொரோனாவோட மேட்ச் ஆகிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ அந்த கொரோனா சிம்டம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால சைட் எஃபெக்ட் இல்லாத இந்த மருந்தை பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த மருந்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மருந்துகளால் அதே மாதிரியான சிம்டம்ஸை வந்து ஃபால்ஸ் சிம்டம்ஸ் உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஒரு சின்ன வித்தியாசம் தான். நம்ம வந்து வேக்சினேஷன்ஸ்க்கு என்ன அடிப்படையில் நம்ம தடுப்பு மருந்துகள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, தடுப்பு மருந்துகள் ஒரு நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளை வீக்காக்கி உடம்புல செலுத்துறது தான் தடுப்பு மருந்து, வேக்சினேஷன் அப்படிங்கிறது. அப்போ அந்த நோய் கிருமி உடம்புல இருக்கும் போது அதுக்காக நம்ம உடம்பு என்ன பண்ணோம், ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி எந்த ஒரு வேற கிருமிகள் வந்து உடம்புக்குள்ள வராமல் பார்த்துக்கும். ஸோ அதே அடிப்படையில் மருந்துகளை அதே மாதிரியான குணமுள்ள மருந்துகள் உள்ளே கொடுக்கும்போது நம்ம உடம்பு இந்த மாதிரியான குணங்களை ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிரும், இது மாதிரியான குணம் கொடுக்கக்கூடிய கிருமி உள்ளே வராது அப்படிங்கிறது தான் ஹோமியோபதியோட ஒரு தத்துவம். இந்த அடிப்படையில் தான் கவர்மெண்ட்ஸ் வந்து மருந்துகள் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்க நிறைய பேர் வந்து நிச்சயமாக வந்து சர்வே ஆகிறக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ யோசிக்காமல் இந்த மருந்துகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், சைட் எஃபெக்ட் சுத்தமாக கிடையாது. எந்த ஒரு மருந்துகளோடையும் நீங்கள் சேர்த்து இதை பயன்படுத்த முடியும், ஒரு அலோபதி மருந்து, ஏதாவது ஒரு பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, நீங்கள் என்ன சாப்பிட்டுருந்தாலும் சரி இந்த மருந்துகளை பயன்படுத்தல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நம்பிக்கை தைரியமாக இந்த மருந்துகளை ஒரு நம்ம தடுப்புக்காகவும் நம்ம நோய் திருஷ்டிக்கு அதிகரிக்கிறதுக்காகவும் நம்ம சாப்பிடலாம், தைரியமாக சாப்பிடலாம். ஸோ கீப் இட் அப், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.